ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச சோலார் பம்ப் செட் வழங்கப்படும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 20 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி வாங்குறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பிரதான் மந்திரி குசும் யோஜனா தற்போது நீர்ப்பாசன முறையை மேம்படுத்தவும் விவசாயம் மற்றும் விவசாயத்துக்காக சோலார் பம்புகளை நிறுவ விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கவும் தொடங்கப்பட்டுள்ளது. புதிய மற்றும் பிரதான் மந்திரி குசும் யோஜனா விவசாயிகளுக்காக இந்தியாவில் சோலார் பம்புகளுக்கு இணைக்கப்பட்ட சூரிய மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆலைகளை அமைப்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. குசும் யோஜனா திட்டத்தில் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், விவசாயிகள் கூடுதல் மின்சாரத்தை விற்று கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பாகவும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையாகவும் உள்ளது என்ற உண்மை கருத்தை கொண்டு நாட்டில் விவசாயத்துறையை மேம்படுத்த இந்திய அரசு பல்வேறு திட்டங்களையும் முயற்சிகளையும் தொடங்கியுள்ளது. பிரதான் மந்திரி குசும் யோஜனா என்பது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் 2019 தொடங்கப்பட்ட விவசாயத்துறையின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திட்டமாகும். இந்த பிஎம் குசும் திட்டம் சூரிய ஒளி மின்பாசன பம்புகள் மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆலைகளை நிறுவுவதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் விவசாயிகளுக்கும் உதவுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பாசன நோக்கங்களுக்காக பாதுகாப்பான ஆற்றல் மூலத்தை உற்பத்தி செய்வதாகும். பிரதான் மந்திரி குசும் யோஜனா விவசாயத்துறையில் முன்னேற்றத்துக்காக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் நன்மைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் சூரிய மின் குழாய்களை நிறுவுவது புதுப்பிக்கத்தக்க மற்றும் பாதுகாப்பான எரிசக்தி ஆதாரங்களை உருவாக்கும் யோசனையை அடிப்படையாக கொண்டது. நீர்ப்பாசன பம்புகள் தவிர விவசாயிகள் பிஎம் குசும் யோஜனாவின் பலனையும் பெறுகிறார்கள். அரசாங்கம் அவர்களிடமிருந்து நேரடியாக கூடுதல் மின்சாரத்தை வாங்குகிறது. இது கூடுதல் வருமானத்தையும் உறுதி செய்கிறது. இந்த திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. 1. பிரதான் மந்திரி குசும் யோஜனா திட்டத்தின் கீழ் 10,000 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையங்களை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை கட்டம் இணைப்புடன் அமைக்கிறது. இங்கு தனிநபர்கள் அல்லது குழுக்கள் 500 கிலோவாட் முதல் 2 மெகாவாட் வரை திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். இந்த மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு தரிசு நிலத்தையும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. 2வது 17.5 லட்சம் சோலார் பம்புகள் நிறுவல். விவசாயிகள் அதிகபட்சமாக 7.5 HP திறன் கொண்ட தனியான சோலார் பம்பை நிறுவலாம். மேலும் இது டீசல் பம்புகளை மாற்றும். இருப்பினும் 7.5 HP மேல் திறன் கொண்ட பம்புகளையும் நிறுவலாம். ஆனால் வழங்கப்படும் நிதியுதவியானது குறிப்பிட்ட திறன் வரை மட்டுமே இருக்கும். கிரிட் சப்ளை சாத்தியமில்லாத பகுதிகளில் இந்த பம்புகள் நிறுவப்படும். 3வது சோலார் கிரிட் இணைக்கப்பட்ட பாசன குழாய்கள். பிஎம் குசும் திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் விவசாய பம்புகள் கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. அவை சூரிய சக்தி மூலம் மாற்றப்படும். மேலும் தனிப்பட்ட விவசாயிகள் இலக்கு பயனாளிகள். அதிகப்படியான மின்சாரத்தை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட விலையில் விநியோக நிறுவனங்களுக்கும் விற்கலாம். ஸோ இந்த பிரதான் மந்திரியோட குசும் யோஜனா திட்டத்தின் கீழ் ஜாயின் பண்ணதுனால 90% மானியம் கொடுக்குறாங்க. 10% மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம விவசாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை எடுக்கிறதோட அதிகபட்சமான மின்சாரத்தை கவர்மெண்ட்கே விற்று அதன் மூலமாக மாதம் 80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச சோலார் பம்ப் செட்டுகள் வழங்குவது பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.